இன்று காலையிலிருந்து கோயிலில் பூஜைகள் சர்ச்சில் பிரார்த்தனை தர்காவில் துவா பள்ளிவாசலில் துவா இருக்கும் மற்றும் வந்து இன்றைக்கி குழந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பவுன் மோதிரம் போடுறோம். அதில் தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா மதியான நேரத்தில் அரசு ஆஸ்பத்திரியில் சாப்பாடு வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதே போல் பல்வேறு திட்டங்கள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். தளபதி 12-13 மணி நேரம் விடாமல் ஒருத்தவங்களை கூட விடக்கூடாதுன்னு அவருடைய கையாலே அந்த ஊக்கத்தொகையும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்தது ஒரு பெரிய சாதனையாக இருக்கிறோம். இன்னைக்கு என்ன மாதிரி திட்டமிட்டிருக்கீங்க? பொங்கலுக்கு உங்களுக்கு என்ன முக்கியமான நாள் நினைக்கிறோம்? தளபதி அவர்களுக்கு அகில இந்திய தலைமை சார்பாகவும் மாவட்ட தலைவர்கள், அனைத்து தலைவர்கள், நகரம் ஒன்றியம் ஒருங்கிணைப்பாளர்கள், சிலை மன்ற நிர்வாகிகள், ரசிகர்கள், ரசிகைகள், தொண்டர்கள் எல்லோருடைய சார்பாகவும் தளபதி அவர்களுக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலையிலிருந்து கோயிலில் பூஜைகள் சர்ச்சில் பிரார்த்தனை தர்காவில் துவா பள்ளிவாசலில் துவா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அன்னதானம் மற்றும் இரத்த தானம் மற்றும் வந்து இன்றைக்கி பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பவுன் மோதிரம் போடுறோம். பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் இது செய்கிறார்கள். அது மேலும் புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, கன்னடா, மலேசியா, சிங்கப்பூர், ஆந்திரா என்று பல்வேறு வெளியூர்களில் இதையெல்லாம் தளபதியுடைய ரசிகர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லா இடத்துலையும் இன்றைக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். எப்பயுமே தளபதியுடைய பிறந்தநாள்னாலே என்னைக்குமே தினந்தோறும் தளபதியுடைய நிர்வாகிகள், ரசிகர்கள் வந்து தினந்தோறும் ஏதாவது உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் விலையில்லா விருதகம் எல்லா மாவட்ட 16 மாவட்டத்தில் நடந்துன்னு இருக்குது. ஒரு மாவட்டத்தில் 150 பேர், 200 பேர் சாப்பிட்றாங்க. அதில் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா மதியான நேரத்தில் அரசு ஆஸ்பத்திரியில் சாப்பாடு வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதே போல் பல்வேறு திட்டங்கள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த படப்பிடிப்பில் இருக்கிறாங்க. நடிகர்கள் வந்து அரசியலுக்கு நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சென்னையில் இருக்காங்க. சென்னையில் படப்பிடிப்பில் இருக்கிறாரு. படப்பிடிப்பில் இருக்காங்க. இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க அன்னைக்கு ஒரு 12 மணி நேரம் நின்று அந்த மாணவர்களுக்கு கொடுத்த அந்த நிகழ்ச்சி அப்படிங்கறதே மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்திருக்கு? மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி பெரிய அளவுல பேசப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் தளபதி 12-13 மணி நேரம் விடாமல் ஒருத்தவங்களை கூட விடக்கூடாதுன்னு அவருடைய கையாலே அந்த ஊக்கத்தொகையும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்தது ஒரு பெரிய சாதனையாக இருக்கிறோம். அது சாதனைன்றது சொல்கிறதோட தளபதி எப்பயுமே மாணவ மாணவிகளுக்கு எப்பயுமே உறுதுணையாக இருக்குது. ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருக்குமே இது அவர் அன்னைக்கு வந்து அந்த ஃபுல்லாகவே இருந்து செஞ்சாருன்றது எங்களுக்கு. அந்த நிகழ்ச்சி குறித்து அவர் உங்களுக்கு ஏதாவது பகிர்ந்துக்கிட்டாரா? எந்த அளவுக்கு அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்குது இந்த நிகழ்ச்சி? அவர் அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கிறதுனால தான் அது அவர் அவ்வளோ நேரி அவர் இருந்து எல்லாமே பண்ணுறாரு. இல்லை அந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு தற்செயலாக நடந்ததா இல்லை ஏற்கனவே இவ்வளோ நேரம் ஆகும் திட்டமிட்டு நடந்த ஒரு நிகழ்ச்சி? இல்லை இல்லை, இது எல்லாமே தெரியும். முன்னாடியே எவ்வளோ நேரி ஆகுன்றதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் அது வந்து அவர் வந்து இதை நானே ஃபுல்லாக இருந்து நின்றுருந்து அவர் எங்களுக்கு பலம் அவர் தான். Hey guys, this is Andrea. Coming July 1st, நம்ம கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் கிரவுண்ட்ஸ்ல என்னோட லைவ் கான்சர்ட் நடக்க போகுது. அதுல நீங்களும் சேர்ந்து பாடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபேவரட் சாங் ரெக்கார்ட் பண்ணி ரெட்நூல் இன்ஸ்டாகிராம் பேஜை டேக் பண்ணுங்க. See you soon.